வணக்கம் இன்றைய சூழலில் இடுப்பு வலி என்பது அனைத்து வயதினருக்கும் வருகின்றது அதாவது இன்று நமது வாழ்க்கையின் நிலை மாறியதால் இருபது வயது இளைஞர்கள் கூட இடுப்பு வலியினால் துடிக்கிறார்கள் இடுப்பு வலி வர பல காரணங்கள் உண்டு ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு வேலை செய்வது வாகனத்தில் தினமும் வெகு தூரம் செல்வது முதுகு தண்டுவம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருத்தல் போன்றவற்றினால் இந்த இடுப்பு வலி வருகின்றது இதனை குணமாக்க சித்த மருத்துவத்தில் சில எளிய குறிப்புகள் உள்ளன அவற்றை நாம் இங்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சொக்கு மிளகு பூண்டு பனை வெள்ளம் பொடுதலை இலை ஆகிய ஐந்தையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு நன்கு பொடியாக அரைக்க வேண்டும் இதை காலையில் இரண்டு குண்டு மணி அளவில் ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டு வர இடுப்பு வலி குறையும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இலிப்பை எண்ணெயை வாங்கி ஒரு சிறிய பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ண வேண்டும் கட்டியாக இருக்கும் இலிப்பை எண்ணெய் சூடு செய்ததும் அது கரைய ஆரம்பிக்கும் எண்ணெய் நன்கு கரைந்ததும் அதை வைக்க வேண்டும் பிறகு இடுப்பு பகுதியில் எங்கு வலியுள்ளதோ அந்த இடத்தில் எண்ணெயை தடவிவிட்டு தண்ணீர் ஒத்தடம் கொடுக்க வேண்டும் இதை செய்தால் இடுப்பு வலிக்காக உடனடி நிவாரணம் கிடைக்கும் ஓமத்தை தண்ணீரில் கலந்து கொதிக்க வைத்து அத்தோடு நூறு மில்லி அளவு தேங்காய் எண்ணெய் சேர்க்கவும் மேலும் அத்தோடு கற்பூரத்தையும் சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும் பிறகு அதை வெதுவெதுப்பான சூட்டில் இடுப்பு வலி இருக்கும் இடத்தில் தடவினால் இடுப்பு வலி குறையும் இடுப்பு வலி நீங்க முடக்கொற்றா நிலையை பெரிதும் உதவுகின்றது இந்த முடக்கற்றா நிலையை வெங்காயம் மற்றும் பருப்பு சேர்த்து நன்கு வதக்கி சாப்பிட்டு வந்தால் இடுப்பு வலி குறையும் கஸ்தூரி மஞ்சள் மற்றும் வெள்ளை பூண்டோடு நொச்சியலை சேர்த்து அரைத்து கொண்டு அதை வேப்பு எண்ணெய் விட்டு நன்கு காய்ச்சி வடிகட்டி வைத்து கொண்டு இடுப்பு வலி இருக்கும் இடத்தில் தடவினால் இடுப்பு வலி குறையும் மேலும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்